ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாஸ் கேஃபிட்டேரியா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா மீன் வறுவல் தான். ஃபிஷ் ஃப்ரை வந்து மசாலா உதிராமல், கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் மொறு மொறுன்னு மீன் வறுவல் எப்படி பண்ணுறதான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிறக்கூடிய டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து உதிராமல் மசாலா அப்படியே இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக உங்களுக்கு வந்து மேலே ஒரு லேயராகவும் ஃபார்ம் ஆகிருக்கும். எப்படி பண்ணுறது பார்க்கறதுக்கு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி நாலு ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்து ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஜாரில் மிளகு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், சோம்பு அரை டேபிள் ஸ்பூன், சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பெரிய மீனுக்கு வந்து மசாலா கரெக்டாக இருக்கும். தனியாத்தூள் வந்து மூணு டேபிள் ஸ்பூன், சீரகம் வந்து பார்த்திங்கன்னா தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும். மஞ்சள் வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன், சால்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கறி லீஃப் போட்டுக்கலாம். லெமன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் லெமன், பெரிய லெமனாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் வந்து கொடுக்கும் இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு. லெமனோட ஜூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். குறை குறைன்னு ஒன்று பதிகமாக இந்த அரைச்சிட்டு நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா நல்லா வந்து பைண்ட் ஆகணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஆயில் தான், ஃப்ளேவர்லெஸ் ஆயில் தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு வாட்டி. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதிலே வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஃப்ளார் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணியிருக்கேன். கார்ன்ஃப்ளார் ஃப்ளார் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். தேவையான அளவுக்கு சால்ட் வந்து அப்புறம் பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட் எடுத்து காமிக்கிற பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும், கரெக்டாக இருக்கும் அப்போ தான் ஃபிஷ்ஷில் வந்து பைண்ட் ஆகிறதுக்கு. இப்போ வந்து பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு உரிச்சி கூட நீங்கள் போட்டு அரைக்கிறப்ப நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் பாங்கடா ஃபிஷ் எடுத்திருக்கேன். ஒரு கிலோ அளவுக்கு இருக்கும். ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஃபிஷ் வந்து ஆறு ஃபிஷ் வந்தது. இந்த மாதிரி இந்த அளவுக்கு மசாலா வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு கிலோ இப்போ பெரிய ஃபிஷ்ஷாக போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வெளியே வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. வெளியே ஒரு ஹாஃப் அன் அவர் கூட நீங்கள் வச்சுருக்கலாம். ஹாஃப் அன் அவர் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பைண்டாகி நல்லா மசாலா ஊறி இருக்குது. பேனில் ஆயில் ஹீட் ஆகிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ ஃபிஷ் வந்து ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கறி லீஃப் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். அப்போ ஃப்ளேவர் நல்லா இறங்கும் மீனில், அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க, மேலே அடிக்கும் தண்ணி படுறப்ப. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் மேலே போட்டு போட்டு விட்டிங்கன்னா மசாலா நல்லா வந்து மேலே கிறிஸ்பியாகிடும். அதுக்கடுத்து நீங்கள் டேர்ன் பண்ணி போடலாம். நம்ம ரெட் சில்லி, காஷ்மீர் ரெட் சில்லி போட்டிருக்கனால கலர் இப்படி உங்களுக்கு வந்திருக்கு. டேர்ன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி இருக்கனால மீன் வந்து தீஞ்சு போகிறது மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். மசாலா வந்து பார்த்திங்கன்னா உதிராமல் அந்த காஷ்மீர் ரெட் சில்லி போட்டோம்ல அதுதான் வந்து கலர் கொடுக்குறது. நான் திருப்பி போடுறப்ப இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி எல்லா மீனுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாங்கடா ஃபிஷ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்கு. இந்த மசாலா யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஃபிஷ் வேணால் பண்ணலாம். நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் இன்க்ரீடியன்ஸ் ஃபாலோ பண்ணி இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபிஷ் பண்ணால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அனதர் இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் ரெசிபிஸோட மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.